வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸில் சிமெண்ட் பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் வந்து சிமெண்ட். ஸோ அப்போ சிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிமெண்ட்டுக்கு வந்து அட்ஹெசிவ் அண்டு கொகுசிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ அட்ஹெசிவ் அண்ட் கொஹூசிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்னா, ஸோ வந்து இந்த ஸ்டிக்கி மாதிரி ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பேஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து இருக்கிறனால அது கூட வந்து நம்ம எந்த மெட்டீரியலை வந்து மிக்ஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சிமெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சிமெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் நல்லா எல்லா மெட்டீரியலையும் அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலெல்லாம் வந்து பாண்டிங் வந்து ஏற்படுத்தி அந்த மெட்டீரியலை நல்ல டியூரபிளான மெட்டீரியலாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்து சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட்டை டூ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹைட்ராலிக் சிமெண்ட், இன்னொன்று வந்து நான் ஹைட்ராலிக் சிமெண்ட். ஸோ அப்போ ஹைட்ராலிக் சிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஹைட்ராலிக்னாலே அந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட்டர் சம்மந்தப்பட்டது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஹைட்ராலிக் வந்து சொல்வோம். ஸோ அப்போ ஹைட்ராலிக் சிமெண்ட்னாலே நம்ம அந்த சிமெண்ட்டோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சிமெண்ட்டோட வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அப்போ தான் அந்த சிமெண்ட் வந்து நல்லா செட் ஆகும், ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியும் அந்த சிமெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாட்டரோட வந்து இந்த சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால செட் ஆகிறதும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறதுனால அந்த சிமெண்ட் வந்து நல்லா ஸ்டேபிளான ஒரு ப்ராடக்டாக வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்குலாம் என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, போர்ட்லேண்ட் சிமெண்ட் எல்லாமே வந்து இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ போர்ட்ல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிமெண்ட் தான் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட். அதோட டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேபிளான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் அதோட டைப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நான் ஹைட்ராலிக் சிமெண்ட். நான் ஹைட்ராலிக் சிமெண்ட் அப்படின்றது, இப்போ இந்த சிமெண்ட்டில் வந்து நான் ஹைட்ராலிக்னால் அப்போ வாட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சிமெண்ட்டில் வந்து என்னென்னா, நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நான் ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு வந்து அது செட்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியும் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணாமலே இந்த சிமெண்ட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த சிமெண்ட்டில் வந்து இந்த நான் ஹைட்ராலிக் சிமெண்ட்டில் வந்து நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அப்போ தான் அந்த சிமெண்ட் வந்து என்ன ஆகும்னா அன்ஸ்டேபிளாக வந்திருக்கும். இதான் வந்து இந்த நான் ஹைட்ராலிக் சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த நான் ஹைட்ராலிக் சிமெண்ட்டோட எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வந்து அந்த சிமெண்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்ற ஒரு சிமெண்ட் மெட்டீரியல் வந்துருக்கு. அந்த மெட்டீரியலில் நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணால் தான் அது அன்ஸ்டேபிளாக வந்தாயிரும். வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து நல்ல ஹார்டாகவும் டியூரபிளாகவும் செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து அப்போ தான் நல்லா வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஹைட்ராலிக் சிமெண்ட் அண்ட் நான் ஹைட்ராலிக் சிமெண்ட். நெக்ஸ்ட், இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பர்பஸில் வந்து டூ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் சிமெண்ட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட். ஸோ அப்போ நேச்சுரல் சிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த கார்பனேட் ஆஃப் லைம் ஸ்டோன், கிளே ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து கார்பனேட் ஆஃப் மெக்னீஷியம் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பர்ன் பண்ணி க்ரஷ் பண்ணுறதுனால, இந்த டைப் ஆஃப் கிளே ஸ்டோன், லைம் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியன் கார்பனேட் ஆஃப் மெக்னீஷியா ஸ்டோன், இதெல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பர்ன் பண்ணி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி க்ரஷ் பண்ணுவோம். க்ரஷ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு லாஸ்ட்டாக கரையக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் நம்ம சிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த நேச்சுரல் சிமெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. இந்த நேச்சுரல் சிமெண்ட் வந்து என்ன கலரில் வந்துருக்கும்னு பார்த்தோன்னா, ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இந்த நேச்சுரல் சிமெண்ட்டோட இன்னொரு நேம் நம்ம எப்படி சொல்வோம்னா, ரோமன் சிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த நேச்சுரல் சிமெண்ட்டுக்கும் எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைமுக்கும் வந்து என்ன சிமிலராக தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வாட்டர் வந்து இந்த நேச்சுரல் சிமெண்ட்டோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த நேச்சுரல் சிமெண்ட்டுக்கும் எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைமுக்கும் உள்ள சிமிலரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த நேச்சுரல் சிமெண்ட் வந்து என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. அது வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இந்த நேச்சுரல் சிமெண்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த கால்கேரியஸ் மெட்டீரியல் அண்ட் அர்ஜிலேசியஸ் மெட்டீரியல், இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் ரா மெட்டீரியலாக நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கால்கேரியஸ் மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, லைம்ஸ்டோன், சாக், மெரைன் ஷெல், இதெல்லாம் வந்து கால்கேரியஸ் மெட்டீரியல். அதே மாதிரி அர்ஜிலேசியஸ் மெட்டீரியல்னு பார்த்தோம்னா, ஷேல், கிளே, பிளாஸ்ட் ஃபர்னஸ், ஸ்லாக், மால், இதெல்லாம் வந்து அர்ஜிலேசியஸ் மெட்டீரியல். ஸோ அப்போ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து
நல்லா ஹை டெம்பரேச்சரில் வந்துச்சு பேர்ன் பண்ணி நம்ம வந்து இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து தான் நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் அதோட டைப்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் தான். இந்த ரா மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேஷனான ஜோசப் ஆஸ்பிடின் அப்படின்றவர், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மேஷன். ஸோ அவர் தான் வந்து 1824 ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வந்து இந்த இங்கிலாண்டில் போர்ட்லேண்டில் ஒரு ஊரில் இந்த சிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சனால அந்த சிமெண்ட்டுக்கு, இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்னாலும் போர்ட்லேண்ட் சிமெண்ட்னாலும் சேம் தான். அதே மாதிரி நேச்சுரல் சிமெண்ட்னாலும் ரோமன் சிமெண்ட்னாலும் சேம் தான். இதான் வந்து இந்த சிமெண்ட் வந்து டூ டைப்ஸாக வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன, சிமெண்ட்டோட காம்போசிஷன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிமெண்ட் வந்து சிமெண்ட்டில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த சிமெண்ட்டு வந்து மேனுஃபேக்சர், சிமெண்ட்டை வந்து எப்படி வந்து அதோடய காம்போசிஷன் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக ரெண்டு இன்க்ரீடியன்ஸ்லேருந்து தான். ஃபஸ்ட்டு அஜிலேசியஸ் மெட்டீரியல், கால்கேரியஸ் மெட்டீரியல். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான், அந்த அஜிலேசியஸ் மெட்டீரியல்லேருந்தும் கால்கேரியஸ் மெட்டீரியல் தான் வந்து இது முக்கியமான ரெண்டு இன்க்ரீடியன்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சிமெண்ட்டில் என்ன முக்கியமான ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து எதுன்னு பார்த்தோம்னா, லைம் தான். ஸோ லைம் வந்து எப்படி சொல்கிறோன்னா, சிஏஓ அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதோடய கெமிக்கல் ஃபார்ம்லா. இந்த லைமில், இந்த சிமெண்ட்டில் லைம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா, 62% வந்து லைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இந்த சிமெண்ட்டில் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த லைம் தான். சப்போஸ் இப்போ இந்த லைம் வந்து எக்ஸஸாக வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அந்த சிமெண்ட் வந்து என்னென்னா அன்சவுண்டாக வந்து ஆகிடும். இந்த சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அன்சவுண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சிமெண்ட்டில் வந்து எக்ஸ்பான்ஷனும் டிஸ்இன்டக்ரேஷனும் வந்து அதிகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். எப்போனா இந்த லைம் வந்து இந்த சிமெண்ட்டில் எக்ஸஸாக இந்த 62% தாண்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த லைமில் இந்த மாதிரி காசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அதே மாதிரி இந்த லைம் வந்து இந்த சிமெண்ட்டில் டெஃபிஷியன்சியாக வந்துருந்துச்சுன்னா, அதாவது 62% விட கம்மியாக வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து லைமோட பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, அப்போ என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. அதே மாதிரி இந்த சிமெண்ட் வந்து சீக்கிரமாக வந்து செட் ஆகிடுது. ஸோ அப்போ லைம் தான் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட்டு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, சிமெண்ட்டில் வந்து சிலிக்கா. ஸோ சிலிக்கா வந்து எப்படி சொல்கிறோன்னா, SiO2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோன்னா, 22% வந்து சிலிக்கா பர்சன்டேஜ் வந்து சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சிலிக்கா வந்து இந்த சிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கறது, சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கறது இந்த சிலிக்கா தான். அதே மாதிரி இந்த சிலிக்கா வந்து இப்போ சப்போஸ் எக்ஸஸாக வந்து இருந்துச்சுன்னா, இந்த சிமெண்ட்டோட செட்டிங் டைம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதான் வந்து சிலிக்கா வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து சிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோன்னா, அலுமினா. அலுமினா வந்து எப்படி சொல்லுவோம்னா, Al2O3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து 5% வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த அலுமினா வந்து இந்த சிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த சிமெண்ட்டுக்கு குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கறது வந்து இந்த அலுமினா தான். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு என்ன கொஷின் வந்து கேட்பாங்கன்னா, இந்த சிமெண்ட்டில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா, லைம் தான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த சிலிக்கா இந்த சிமெண்ட்டில் வந்து குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி வந்து கிடைக்குது இந்த சிமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த சிமெண்ட்டுக்கு குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த இன்க்ரீடியன்ட்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, அலுமினானால தான் வந்து இந்த குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து சிமெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அலுமினா வந்து சப்போஸ் எக்ஸஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக்கனாக ஆரம்பிக்கும். இதான் வந்து இந்த சிலிக்காவோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, அந்த சிமெண்ட்டில் வந்து கால்சியம் சல்ஃபேட். ஸோ கால்சியம் சல்ஃபேட் நம்ம எப்படி சொல்வோம்னா, CaSO4 அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ இந்த சிமெண்ட்டில் இந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா, 4% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கால்சியம் சல்ஃபேட்டை இந்த சிமெண்ட்டில் என்ன ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிப்சமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கால்சியம் சல்ஃபேட்டாக அதே அந்த கால்சியம் சல்ஃபேட்டாக அந்த சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் ஜிப்சமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜிப்சம் வந்து நம்ம சிமெண்ட்டில் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ சிமெண்ட் வந்து நம்ம வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும் போது டக்குன்னு வந்து அது செட்டிங் டைம் வந்து டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கும். அந்த செட்டிங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக தான் ஜிப்சம் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஜிப்சம் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ ஜிப்சம் வந்து எதுக்காக இந்த சிமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க, அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து எதுன்னு பார்த்தோம்னா, இந்த சிமெண்ட்டோட செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தோம்னா, அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, Fe2O3. அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து இருக்கோன்னா, 3% வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த அயன் ஆக்சைடு வந்து என்னென்னா, இந்த சிமெண்ட்டுக்கு வந்து அயன் ஆக்சைடுனாலே எப்போவுமே வந்து கலர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கலர் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த அயன் ஆக்சைடு தான். ஸோ அப்போ இங்கேயும் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து கலரிங் ப்ராப்பர்ட்டி எது கொடுக்குதுன்னா இந்த அயன் ஆக்சைடு தான். ஸோ கலர் கொடுக்குது, அதே மாதிரி இந்த சிமெண்ட்டுக்கு வந்து ஹார்ட்னஸும் ஸ்ட்ரென்த்து வந்து கொடுக்கறது இந்த அயன் ஆக்சைடு தான். இதான் வந்து இந்த அயன் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா மெக்னீஷியா. மெக்னீஷியா வந்து என்னென்னு பார்த்தோன்னா MgO அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து 2% வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஹார்ட்னஸ் வந்து கொடுக்கும், அதே மாதிரி கலர் கொடுக்கறது வந்து இந்த மெக்னீஷியாவோட வேலை. ஸோ அப்போ அயன் ஆக்சைடு அண்ட் மெக்னீஷியாவோட ஒர்க் வந்து ஹார்ட்னஸும் கலர் வந்து கலரிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கறது இந்த ரெண்டுதோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சல்ஃபர். ஸோ சல்ஃபர் நம்ம எஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து 1% வந்து எடுத்துக்கிறோம். இந்த சிமெண்ட்டில் வந்து 1% தான் வந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த சல்ஃபர் வந்து இந்த சிமெண்ட் வந்து என்ன சல்ஃபர் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குதுன்னா இந்த சிமெண்ட்டை நல்லா சவுண்ட்னஸான சிமெண்ட்டாக வந்து ஆக்கும். அதே மாதிரி சப்போஸ் இப்போ இந்த சல்ஃபர் வந்து எக்ஸஸாக வந்து போயிடுச்சு அப்படின்னா 1% தாண்டி வந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்சவுண்டாக வந்துருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆல்கலிஸ். ஸோ ஆல்கலிஸ் வந்து 1% வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆல்கலிஸ் வந்து எக்ஸஸாக வந்து இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் வந்து எஃப்ளோரசன்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி சிமெண்ட்டில் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமும் இந்த ஆல்கலிஸ் தான். ஸோ ஆல்கலிஸ் வந்து என்ன மாதிரியான எப்படி வந்து என்ன மாதிரி காம்பவுண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆல்கலி ஆக்சைட்ஸ் லைக் K2O அண்ட் Na2O. K2O அப்படின்றது பொட்டாசியம் ஆக்சைடு அண்ட் Na2O அப்படின்றது சோடியம் ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டில் தான் வந்து இந்த ஆல்கலிஸ் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து 8 இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஸோ இதான் வந்து இந்த காம்போசிஷன் ஆஃப் சிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சிமெண்ட் கிளிங்கர்ஸ். ஸோ வந்து சிமெண்ட்டோட காம்போசிஷன் வந்து என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போ நம்மளுக்கு சிமெண்ட் கிளிங்கர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ சிமெண்ட் கிளிங்கரோட காம்போசிஷன்லாம் வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிமெண்ட் கிளிங்கர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரை ப்ராசஸ் வெட் ப்ராசஸில் வந்து சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போது அங்கே வந்து ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஒரு 3 to 20 mm டயாமீட்டரில் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வந்து இந்த சிமெண்ட் வந்து கட்டி கட்டியாக வந்து இருக்கும். ஸோ அந்த அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிமெண்ட் கிளிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸில் என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸில் வந்து என்னென்னா 4 different types ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த காம்பவுண்ட்ஸ்னால தான் வந்து என்னென்னா இந்த சிமெண்ட்டோட நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த சிமெண்ட்டுக்கு செட்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியும் இந்த காம்பவுண்ட்ஸ்னால தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் பேர் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா போக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ட்ரைகால்சியம் சிலிக்கேட், டைகால்சியம் சிலிக்கேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட். இந்த 4 different types ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த காம்பவுண்ட்ஸு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட பேர் வந்து போக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸ்லேருந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறனால தான் இந்த சிமெண்ட்டோட நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த சிமெண்ட்டுக்கு செட்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியும் வந்து கொடுக்கறது இந்த காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ அது அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ட்ரைகால்சியம் சிலிக்கேட். ஸோ இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து 3CaOSiO2. இதான் வந்து ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. இதோட கெமிக்கல் நேம் வந்து எலைட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கெமிக்கல் சிம்பிள் வந்து C3S அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ வந்து இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டோட கெமிக்கல் நேம் என்ன, டைகால்சியம் சிலிக்கேட்டோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 4 compounds இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிமெண்ட்டில் வந்து என்னென்னா பெஸ்ட் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கறது இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட் தான். ஸோ இது வந்து க்வெஸ்சனில் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிமெண்ட்டுக்கு பெஸ்ட் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ட்ரைகால்சியம் சிலிக்கேட் தான் பெஸ்ட்டு சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து சிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சிமெண்ட்டில் 25 to 50%, நார்மலாக 40% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த சிமெண்ட்டில். இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறனால தான் ஈஸியாக வந்து இந்த கிளிங்கர்ஸ் வந்து கிரைண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த சிமெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட் வந்து என்னென்னா ஹீட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஸோ இப்போ வாட்டர் வந்து இந்த சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ஹைட்ரேட் ஆகும். அதே மாதிரி ஹீட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து லிபரேட் பண்ணும் இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட். நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தோம்னா இயர்லி ஹார்ட்னஸ் வந்து
ஏர்லி ஹார்ட்னஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த சிமெண்ட்டுக்கு வந்து ட்ரைகால்சியம் சிலிகேட் தான். இது எல்லா கொஸ்டின்லையும் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த காம்பவுண்ட் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து சிமெண்ட் இதில் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் தான். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ இந்த ட்ரைகால்சியம் சிலிகேட் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன என்ன மாதிரியான காசஸ் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக வந்து ஆகுது. அதே மாதிரி இப்போ இந்த சிமெண்ட் வந்து வாட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது சொல்யூபிள் ஆயிரும், அந்த வாட்டரில் வந்து அந்த சிமெண்ட் வந்து சொல்யூபிள் ஆயிரும். ஸோ அப்போ அந்த மாதிரி எக்ஸஸாக வந்து இந்த ட்ரைகால்சியம் சிலிகேட் வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடாது சிமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு இந்த C3S தான் வந்து நம்ம ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த 7 days வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த ட்ரைகால்சியம் சிலிகேட் தான், அதுதான் வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரைகால்சியம் சிலிகேட்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது இயர்லி ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் தான். ஸோ இதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 500 joule per gram. இதுதான் வந்து இந்த ட்ரைகால்சியம் சிலிகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் எதுன்னு பார்த்தோம்னா டைகால்சியம் சிலிகேட். ஸோ டைகால்சியம் சிலிகேட்டோட ஃபார்முலா என்ன, கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2CaOSiO2. இதோட கெமிக்கல் நேம் வந்து பெலைட், அதோட கெமிக்கல் சிம்பிள் வந்து C2S. ஸோ இது வந்து இந்த சிமெண்ட்டில் எவ்வளோ சிமெண்ட் கிளிங்கரில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா 25-40% ஆர் 32% வந்து நார்மலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டைகால்சியம் சிலிகேட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தோம்னா சிமெண்ட்டில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த டைகால்சியம் சிலிகேட் வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குதுன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இந்த சிமெண்ட் வந்து ஹார்டன் பண்ணும், ஹைட்ரேஷன் ப்ராசஸும் வந்து ஸ்லோவாக தான் வந்து நடக்கும். இதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து 1 year கூட ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஸோ அப்போ இயர்லி ஸ்ட்ரென்த்து வந்து கொடுக்கறது ட்ரைகால்சியம் சிலிகேட், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து எது கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா டைகால்சியம் சிலிகேட். ஸோ இதான் வந்து ட்ரைகால்சியம் சிலிகேட் அண்ட் டைகால்சியம் சிலிகேட் ரெண்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து இந்த டைகால்சியம் சிலிகேட் எப்போவுமே வந்து ஸ்லோவான ப்ராசஸ் தான் வந்து கொடுக்கும், ஆனால் கடைசியில் ஸ்ட்ரென்த் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தாக வந்து கொடுக்கும். இந்த டைகால்சியம் சிலிகேட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கெமிக்கல் அட்டாக்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ இந்த டைகால்சியம் சிலிகேட் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் கிளிங்கரில் என்ன மாதிரி காசஸ் நடக்குதுன்னா அந்த கிளிங்கரை வந்து கிரைண்ட் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக வந்து ஆயிடுது, அதோட ஸ்ட்ரென்த் இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுது, ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா இந்த டைகால்சியம் சிலிகேட் வந்து எக்ஸஸாக இந்த சிமெண்ட் கிளிங்கரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி காசஸ் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த டைகால்சியம் சிலிகேட்டில் எப்போவுமே ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். இதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 260 joule per gram தான் இருக்கிறதுலே. இந்த 4 காம்பவுண்ட்லேயே ரொம்ப வந்து கம்மியான ஹீட் லிபரேஷன் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எந்த காம்பவுண்ட்னு பார்த்தோன்னா இந்த டைகால்சியம் சிலிகேட் காம்பவுண்டுக்கு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ தேர்ட் காம்பவுண்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ட்ரைகால்சியம் அலுமினேட். ஸோ ட்ரைகால்சியம் அலுமினேட் இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 3CaOAL2O3. இதோட கெமிக்கல் நேம் வந்து செல்லைட், அதோட சிம்பிள் வந்து C3A. இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து எதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த சிமெண்ட்டில் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எந்த காம்பவுண்ட் வந்து ரியாக்ட் பண்ணும், அந்த வாட்டரோட வந்து ரியாக்ஷன் வந்து எதில் எந்த காம்பவுண்ட் வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறது குயிக் ரியாக்ஷன் வந்து கொடுக்கறது இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான். அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் செட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணோடனே அங்கே வந்து டக்குன்னு இந்த சிமெண்ட்டுக்கு வந்து செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பீடாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த சிமெண்ட்டை வந்து டக்குன்னு செட் பண்ண வைக்கிறதும் சீக்கிரமாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கறதும் இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்ன்ற இந்த காம்பவுண்டு தான். அதே மாதிரி இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து இனிஷியல் செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த காம்பவுண்ட் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான். இதில் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக வந்திருக்கும். ஸோ அப்போ ட்ரைகால்சியம் அலுமினேட்னாலே நம்ம வந்து என்ன சொல்லணும், என்ன கேட்பாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுற காம்பவுண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுற காம்பவுண்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் தான். அதே மாதிரி இயர்லி செட்டிங் டைம் வந்து கொடுக்கறது, ஸோ இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கறது ட்ரைகால்சியம் சிலிகேட், இயர்லி செட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கறது இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட். ஸோ இதான் வந்து இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டோட ப்ராப்பர்ட்டி. இந்த 4 காம்பவுண்டில் ரொம்ப ஹையஸ்டான ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டில் தான். சப்போஸ் இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து இப்போ இந்த சிமெண்ட் கிளிங்கரில் எக்ஸஸாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி காசஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதோட செட்டிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடும்,
சல்ஃபேட் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும், அதே மாதிரி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து லோவராக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து சிமெண்ட் கிளிங்கரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. இதில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 865 ஜூல் பெர் கிராம். ஸோ அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எதில் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டில் தான். இதான் வந்து ட்ரைகால்சியம் அலுமினேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபைனல் காம்பவுண்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட். ஸோ டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் இதோட கெமிக்கல் ஃபார்மில் என்னன்னு பார்த்தோம்னா 4CaO Al2O3Fe2O3. ஸோ இதான் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் நேம் வந்து ஃபெலைட், சிம்பிள் வந்து C4AF. இதான் வந்து இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட்டோட சிம்பிள். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 8-14%. நார்மலாக வந்து 9% வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கரில் வந்து இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த காம்பவுண்ட் வந்து அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஃப்ளாஷ் செட். ஃப்ளாஷ் செட்னா இப்போ சொன்னது தான் இந்த வாட்டர் வந்து சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அந்த சிமெண்ட்டை வந்து செட் ஆகிறது தான் வந்து நம்ம ஃப்ளாஷ் செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கறதும் இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த காம்பவுண்ட் வந்து கொடுக்குது. இதில் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். புவர் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கறது இந்த சிமெண்ட் கிளிங்கரில் எதுன்னு பார்த்தோன்னா இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட். ஸோ முன்னாடி பார்த்தது இந்த ட்ரை கால்சியம் சிலிகேட் வந்து நல்ல பெஸ்ட் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கும். புவர் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டியை வந்து எது கொடுக்கும்னு பார்த்தோன்னா இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் காம்பவுண்ட் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். சப்போஸ் இப்போ இந்த டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட்டை வந்து இந்த பர்சன்டேஜ் 9%க்கு மேலே வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, அதோட பர்சன்டேஜ் வந்து ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 420 ஜூல் பெர் கிராம். ஸோ இதான் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிமெண்ட்னால் வந்து என்ன, அதே மாதிரி சிமெண்ட்டோட காம்போசிஷன், சிமெண்ட்டில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து என்ன, அதே மாதிரி இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸோட காம்போசிஷன்னா வந்து என்ன, 4 types ஆஃப் சிமெண்ட் கிளிங்கர்ஸில் வந்து 4 compounds வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த 4 compounds வந்து என்னென்ன அப்படின்றத அதோட ப்ராப்பர்ட்டிஸோடு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிமெண்ட்டோட அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.